வணக்கம், வாழ்க வளமுடன் அன்பர்களே. கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிற வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றேன். எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பரிகாரத்துக்கு தான் நிறையா வரும். ஸோ பரிகாரம் நானும் நிறையா தேட வேண்டியிருக்கு. நான் ஒருத்தருக்கு சொன்ன பரிகாரம் இன்னொருத்தருக்கு வராது, வேறு வேறு பரிகாரங்களாக தான் வரும். ரொம்ப ரேராக தான் ஒரு சிலருக்கு வரும், இல்லைன்னா வேறு வேறு பரிகாரம் தான் வரும். அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பிஹெச்டி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கொஞ்ச காலமாக புத்தகத்தை எடுத்தாலே எனக்கு தூக்கம் வந்துடுது, புத்தகத்தை தொட்டாலே தூக்கம் வந்துடுது சார், நான் பிஹெச்டி பண்ணணும். ஸோ அவர் ஒரு ஜோதிடர், அவர் ஒரு ஜோதிடர், ஜோதிடத்தில் பிஹெச்டி பண்ணணும். அப்போ அந்த பிஹெச்டி பண்ணுறதுக்கு எனக்கு இது இடையூறாக இருக்குது, நான் அந்த புக்கை தொட்டாலே எனக்கு தூக்கம் வந்துடுது, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, உங்களுடைய 12 இடமும் 5 இடமும் சனி பார்வையில் இருக்குது. 12 அதிபதியும் 5 அதிபதியும் ஒன்றா இருக்காங்க, சனி பார்வையில் இருக்குது. அப்போ நீங்கள் இதுக்கு என்ன தூக்கம் தான் உங்களுக்கு இடையூறாக இருக்கும். இப்போ நிகழ்கால சனி பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு அந்த கல்வியில் தடை ஏற்படும், படிக்க விடாது. இதுக்கு என்ன வழி? புக்கை கொஞ்ச நேரம் கையில் எடுங்க, படிங்க, டப்புன்னு கீழே போட்டுருங்க. ரொம்ப ஃபோர்ஸாக போட்டுறாதீங்க, மெதுவாக கீழே போடுங்க. திருப்பி ஒருக்க எடுங்க, கொஞ்ச நேரம் படிங்க, டப்புன்னு போடுங்க கீழே. 3 எடுத்து 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 போடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு கட் பண்ணிட்டேன், சரின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு. அவர் என்ன பண்ணுறாரு, நான் சொன்ன பரிகாரத்தை புக்கை கையில் எடுக்கிறாரு, பார்க்குறாரு, படிக்கிறாரு, டப்புன்னு கீழே போடுறாரு, திருப்பி எடுக்கிறாரு, படிக்கிறாரு, கீழே போடுறாரு, திரும்ப எடுக்கிறாரு, படிக்கிறாரு, கீழே போடுறாரு. ஸோ இது மாதிரி ஒரு வாரம் செய்கிறார், தூக்கம் வர்றது குறையுது. சார் இப்போ பரவாயில்ல, இப்போ எடுத்தா தூக்கம் கொஞ்சம் நேரம், அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் கழித்து தான் தூக்கம் வருது, இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான், ஆனால் இதை விட தூக்கமே வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஏதாவது டேப்லெட் ஏதாவது சாப்பிடலாமா? சார் அதெல்லாம் சாப்பிடாதீங்க, சைடு எஃபெக்ட் ஆகிடும். சரி, ஏதாவது ஒரு கோயில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. சரி, எழுதிக்கோங்க அப்படின்னு. உய்யங்கொண்டான் திருமலை, திருச்சிக்கு பக்கத்தில், திருச்சிக்கு பக்கத்தில் உய்யன் கொண்டான் திருமலை, அங்கே மூலவர் பேர் உஜ்ஜீவநாதர், உஜ்ஜீவநாதர். அங்கே வந்து ஜேஷ்டாதேவிக்கு தனி சன்னதியே உண்டு, ஜேஷ்டாதேவி. நம்ம கூட கிராமப்புறங்களில் வழக்கு மொழிகளில் சொல்கிறது உண்டு, தூங்காத மூதேவி அப்படின்னு சொல்லுவோம், அந்த மூதேவி தான் ஜேஷ்டாதேவி. அங்கே போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க, எனக்கு தூக்கமே வரக்கூடாது, பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. இரவு நேரம் பிரார்த்தனை செய்யுங்க, காலை நேரம் வேண்டாம், இரவு நேரம் பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. ஸோ 2 சனிக்கிழமை ஒரு நாள், புதன்கிழமை ஒரு நாள், 2 பிரார்த்தனை செய்யுங்க. இல்லை சனிக்கிழமையே புதன் ஓரையில் கூட பிரார்த்தனை செய்யுங்க, புதன் ஓரை ஒருக்க சனி ஓரை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக தூக்கம் உங்களுக்கு இடையூறு வராது, தராது. ஸோ இது பண்ணுங்கள், கண்டிப்பாக பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணலாம். அவர் இப்போ போய் அங்கே போய் செஞ்சு தூக்கமே வரமாட்டேங்குதுங்கிறாரு. நல்லா படிக்கிறேன், நல்லா இருக்கேன், ஃப்ரீயாக இருக்கேன், இதெல்லாம் எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஸோ உங்களை மாதிரி நபர்களுக்கு சொல்கிறதுக்காக நான் நிறைய விஷயங்களை தேட வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒரு காலத்தில் நிறையா அந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போய் சுற்றி நிறையா, ஒரு 7 முன்னாடிலாம் நிறையா ட்ராவலிங் அதிகம். ஸோ இந்த இதை தேடுறதுக்காகவே நிறையா ட்ராவல் பண்ணி அதை இன்றைக்கி ஈஸியாக இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கல்வியில் தடை இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராமல் இருப்பதற்கு இது ஒரு பரிகாரம். ஸோ இப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.